பாடியில் எந்த பாட்டு கேட்டாலும் டெஃபினட்டாக இம்ப்ரெஷன் ரெடி எடுக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். பண்ணலாம் பண்ணலாம். ரைட்டு. கேஸ்டிங்கு ஒரு ஃப்ரேமு. ஸோ இது வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும். ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைனா லைஃப் லாங் கேரண்டீடாக இருக்கும். நம்ம மெட்டீரியல் சூப்பர் குவிக், ரொம்ப சேஃப். பாண்ட் 5 days பேபிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஹீட்டோ எஸ்சிஓ இதுவுமே ஆகாது. வெரி சாஃப்ட் ரப்பராக இருக்கும். இப்போ கரண்ட்டாக 45,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 500 ப்ளஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கஸ்டமைசேஷன் வந்து ஃபஸ்ட்டு பாண்ட் ட்ரெஸ்ஸு, ஷூஸ் வைக்கலாம், டேக் வைக்கலாம். அவங்க போட்டு இந்த ஜுவல்ஸு ஆக்சுவலி ரியல் கோல்ட் ஜுவல்ஸே கொடுத்துருக்காங்க. பேப்பர் குவில்லிங்னு சொல்லுவாங்க. 90-80% வந்து ஃபுல்லாக பேப்பர் தான் இருக்கும். பெட்ஸுக்கும் கேஸ்டிங் பண்ணிட்டு, டாக்ஸுக்கும் எடுக்கலாம், கேட்டுக்கும் எடுக்கலாம். மற்ற எங்கேயும் தொடக்கூடாது. எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். கஸ்டமர்ஸ் வந்தாலும் ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? உங்களோட நேம் வச்சு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months வந்து 5-10% ஃப்ரம் ஆக்சுவல் காஸ்ட் டெஃபினட்டாக பண்ணித்தரேன். வீடியோ பக்கம் வந்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வேளச்சேரில் இருக்கிறாங்க. நம்ம டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை கொடுக்கலாம். ஏன்னா சின்ன வயசில் வந்து ஒரு ஃபோட்டோவே என்னெல்லாம் எடுத்தது கிடையாது. ஆனால் வந்து லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு பேபி கேஸ்டிங், அதுதான் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து புதுசாகவும் ஒன்று வந்து க்ரியேட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வச்சுருக்காங்க. என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன சைஸஸில் கொடுக்குறாங்க, எவ்வளோ நாள் இது தாங்கும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் அண்ணன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வீடியோஸ் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சோர்வோனி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நேம் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி ஃபுல்லாக சொல்லணும். என் பேர் வந்து ராஜ்குமார். நான் ஒரு 2015 பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கம்பெனி நேம் வந்து த ஷேடோ பாக்ஸ். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இனிஷியலாக தமிழ்நாட்டிலே நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் மை பேபி. நான் ஒரு 5 இயர்ஸாக துபாயில் இருந்தேன். அங்கே வந்து இந்தமாரி இம்ப்ரெஷன் எடுக்கிறது வெரி நார்மல், எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் சென்னை வந்துட்டு பிறகு எனக்கு பாப்பா பிறந்துட்டு பிறகு நான் எடுக்கணும்னு நினைக்கும் போது தேர் ஆர் நோ பீப்புள் டூயிங் ஹியர். ஹைதராபாத் அண்ட் மும்பைலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பிறந்த பாப்பாவை ஹைதராபாத் மும்பை கொண்டு போகிறது நாட் பாசிபிள். இன்னொன்று கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருந்தது. வேறு என்ன ஆப்ஷன்ஸ்னு தேடும் போது தான் ஆன்லைனில் கொஞ்சம் ப்ராடக்ட் கிடச்சிது. எப்படி பண்ணுறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி நானே ட்ரையல் எடுத்து கொஞ்சம் பண்ணும் போது சம்பவம் ஒரு இம்ப்ரெஷன் பண்ணிட்டேன். ஆனால் நான் அங்கே துபாயில் பார்த்த குவாலிட்டி இல்லை. பார்க்காம இருந்தேன்னா மேபி ஐ ஹாப்பியாக இருந்திருக்கேன். பட் நான் பார்த்த குவாலிட்டி டெஃபினட்டாக இல்லை. தென் நான் பண்ணது வந்து பிளாஸ்டா பாரிஸில் பண்ணி வச்சேன். ஆன்லைனில் கொடுக்குறாங்களே அது பிளாஸ்டா பாரிஸ் தான். அது வந்து நாளடைவில் என்ன ஆகும் போது கொஞ்சம் அந்த ஸ்மஜ்ஜெலாம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் பிளாஸ்டா பாரிஸை பற்றி லைஃப் எடுக்கும்போது 5-6 இயர்ஸ் தான் அதோட லைஃப். அப்புறம் என்னடா ஐயோ இதனால அதுன்னு சொல்லிட்டு தென் அகைன் துபாய்க்கு போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிது. இங்கேருந்து ஒருத்தங்கிட்ட மெட்டீரியல்லாம் வாங்கி அது இப்படி இது பண்ணி தென் என் குழந்தைக்கு பண்ணேன். அப்புறம் என்னோடய ரிலேட்டிவ் சைடு கேட்க ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஒய்ஃப் தான் ஐடியா கொடுத்தா ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு. லேட்டாக ஆரம்பிச்சது. இப்போ கரண்ட்டாக 45,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 500 ப்ளஸ் கஸ்டமர்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே 5-star ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாரும் 4-star கூட கொடுத்ததில்லை. சோஃபார் லக்கிலி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. என்னென்ன சைஸஸ் இருக்குது, சைஸை காமிச்ச அப்படி ப்ரைஸோடு சொல்ல முடியுமா? ஷோ ஷோ. 1 month தான் இருக்கும் இந்த பேபியோட இது கேஸ்டிங். ஒரு 1 month அப்போ ஏஜை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகுமா? எஸ், இப்போ நம்ம 1 இயர்க்குள்ளே வந்து ஒரு காஸ்டிங் வச்சுருக்கோம். வெறும் எதுவுமே இல்லாமல் ஒரு காஸ்ட் மட்டும் பண்ணி கொடுக்குறோன்னா 2,000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஸோ பெயிண்ட் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாமே கொடுத்து பக்காவாக கொடுத்துரு. ஆமாம், பக்காவாக கொடுத்து. இதுலேயே ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி போடணும். எஸ் கேஸ்டிங்கு ஒரு ஃப்ரேமு. ஸோ இது வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும். இதே ஃப்ரேம் கொஞ்சம் பெருசாகுது, ஒரு ஃபோட்டோ வைக்கணும்னா அதுக்கு ஒரு காஸ்ட். இதோட லைஃப் எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைஃப் லாங் கேரண்டீடாக வருங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னா எனி ப்ராடக்ட்டும் 1 இயர் தான் தருவாங்க. நான் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னா லைஃப் லாங் கேரண்டீடாக இருக்கும். 1 இயர் பேபிக்குள்ளே இந்தமாரி ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இந்த ஃப்ரேமே எல்லாமே கம்ப்ளீட் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,250 வரும். இது 1 இயர் ப்ளஸ் ஆகும்போது ஒரு 500-2,000 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா கேஸ்டிங்கும் பெருசாகவும், பெயிண்ட்டும் பெருசாகவும், ஃப்ரேமும் பெருசாகவும். ஸோ ஃப்ரேமிங்லாம் நான் வெளியே வெண்டர்ஸ் கிட்ட தான் கொடுக்குறேன். நான் பர்சனலாக பண்ண முடியல. எதுக்குமே நான் ஆள் வைக்கல, நான் ஒரே ஆளாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்களா?
இப்போ நீங்க என்ன ப்ரோ இப்போ ஒருத்தங்க ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ இந்த குழந்தை எடுத்துட்டு இப்போ இங்க வர முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ பெங்களூர் போயிருக்கேன் பாண்டிச்சேரி போயிருக்கேன் இப்போ அரௌண்ட் சென்னையில இருக்கிறாங்க எனக்கு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா பண்ணலாம் ப்ரோ அவங்க வீட்டுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் எடுக்கிறோம் இல்ல இங்க வந்து பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் இன்னைக்கு இம்ப்ரெஷன் எடுக்கிறீங்கன்னா எத்தனை நாள் கொடுப்பீங்க இம்ப்ரெஷன் எடுக்கிறது 10 டு 15 மினிட்ஸ் தான் ப்ரோ ஆகும் ஏன்னா பிசிக்கலா கை உள்ள விடுறது 10 செகண்ட்ஸ் தான் நம்ம மெட்டீரியல் சூப்பர் குவிக் ரொம்ப சேஃப் பான் 5 டேஸ் பேபில இருந்து எடுத்துட்டு இருக்கேன் இது ஹீட்டோ மெஸ்ஸியோ கையில ஒட்டுறது பிசுபிசு நாவறது எதுவுமே ஆகாது வெரி சாஃப்ட் ரப்பரா இருக்கும் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து 3 டு 7 டேஸ்ல ரெடி ஆயிடும் இப்போ அதுல கஸ்டமைசேஷன் இருக்குமா ப்ரோ எஸ் இப்போ எந்தெந்த மாதிரிலாம் இப்போ உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க கஸ்டமைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பான் அவங்களோட ட்ரெஸ்ஸு ஷூஸ் வைக்கலாம் அம்பிரிக்கல் காட் கிளிப் வைக்கலாம் டேக் வைக்கலாம் அவங்க போட்டு இந்த ஜுவல்ஸ் ஆக்சுவலி ரியல் கோல்டு ஜுவல்ஸே கொடுத்துருக்காங்க நேம் வச்சு பண்ணலாம் நீங்க என்ன உள்ள வைக்கணும்னு நினைக்கிறமோ வச்சிடலாம் ஆமா குழந்தைய தவிர்த்து எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்போ ஒரு செட்டப் வச்சிட்டோம்னா குழந்தை வளர்ந்து பிறகு என்ன என்னைக்கானாலும் அப்படியே இருக்கலாம் இது வந்து கப்பிள் காஸ்டிங் இது கப்பிள் எடுக்கணும்னு இல்லை ஆக்சுவலி இது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் ஸோ யார் வேணா எடுக்கலாம் அம்மா அப்பா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 6,250 சார்ஜ் பண்ணுறோம் இன்க்ளூடிங் பெயிண்டிங் இந்த மாதிரி ஃபைபர் ஃபினிஷ் பேஸோட வந்துடும் கவர்ட் பாக்ஸோட வந்துடும் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் போஸ் இது வந்து நம்ம 7,500 to 8,000 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறோம் நம்ம கஸ்டமைசேஷன் சொன்னேன்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து அவங்களோட பர்த்டே டைம் இது எல்லாமே போட்டு கேட்டிருந்தாங்க அவங்க பிறந்த டேட்டு டைம் எவ்வளோ கேஜி எவ்வளோ சென்டிமீட்டர் ஆமாம் ஸோ இது வந்து பிரிண்டடு இதே வந்து நம்ம மெட்டல் பிளேட்டாகவும் போட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு கேட்குற பட்ஜெட்டில் டெஃபினட்டாக என்ன பாசிபிள்ன்றத பண்ணித்தரோம் இது வந்து பேப்பர் குவில்லிங்னு சொல்லுவாங்க ஸோ 90 to 80% வந்து ஃபுல்லாக பேப்பர் தான் இருக்கும் லைட்டாக ஃபில் பண்ணுற இடத்துல மட்டும் லைட்டாக பெயிண்ட் இருக்கும் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேரில் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணிவிட்டு மற்றது இது எல்லாமே வந்து பேப்பர் ஒவ்வொரு சின்ன சின்ன பேப்பர் வச்சு குவில்லிங் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இது வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பெல்லியை பிடிச்சிட்டு இருக்க மாரி இதில் வந்து பாப்பாவோட கை கால் வச்சுருக்கோம் நான் பண்ணல இதுக்குன்னு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்து நான் பண்ணது இதுல என்ன எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இது காஸ்ட் இன்னும் கரெக்டா இது பண்ணல இது வந்து என்னோட குழந்தையோட கை கால் டிஃப்ரெண்டா பண்ணணும் டிஃப்ரெண்டா பண்ணணும் இந்த 2 இயர்ஸா யோசிச்சு இருக்கு அந்த டைமுக்கு நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க ஆனால் ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது அப்போ வந்து பிளாஸ்டர் பாரிஸ் அதோட லைஃப் அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் நான் ஒரு 5 இயர்ஸாக ஆல்ரெடி இருக்கேன் அகைன் ஃபியூச்சரும் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன் அதனால தான் நான் வந்து செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு என்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது அந்த குவாலிட்டி தான் இப்போ நான் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 10 பேர் சொல்லுவீங்க அப்படி தான் எனக்கு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு என்னதான் வந்து நீங்கள் ஒரு தம்பு இம்ப்ரெஷன் எடுத்தாலும் அந்த ரேக எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது அது எப்படி அதை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வரீங்க இந்த டென்ட்டு பபிள்ஸ்லாம் வந்து நம்ம தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேசிக்காக காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ரா மோல்டு நான் சொன்னல டென்ட்டு பம்ப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டென்ட்டு இந்த பபிள்ஸு இந்த இதெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக பொறுமையாக உட்காந்து அந்த இதுக்கு மற்ற எங்கேயும் தொடக்கூடாது எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் சமம் பொறுமை வரும்போதே இன்னும் கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் குட்டியாக இருக்குது அது வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே இருக்க ரேகை அழிஞ்சிடும் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மெக்னிஃபிகேஷன் கிளாஸில் பார்த்துட்டு அந்த ரேகை அளவுக்கு கொஞ்சம் மைன்யூட்டாக திருப்பியும் டீட்டெயிலிங் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க் பண்ணி எடுக்கணும் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிக் ஃபினிஷன் ஒன்று இருக்குது பேஸ் வந்து பிளாக் ப்ரைமர் ஏற்றிடுவோம் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்தமாரி கலர் இருக்குது காப்பர் கலர்ஸ் இது வந்து வச்சு அப்படியே லைட்டாக மேலே மேலே ப்ரஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த ஆன்டிக் ஃபீல் அப்படியே வந்துடும் நீங்கள் தான் ஃபுல்லாக பெயிண்டிங் ப்ராசஸ் பார்த்துக்கிறீங்க எல்லாமே டாப் டு பாட்டம் நான் ஒரே ஆள் தாங்க ஆள்லாம் வைக்கல பாடியில் எந்த பாட்டு கேட்டாலும் டெஃபினட்டாக இம்ப்ரெஷன் எடுக்கலாம் பண்ணி கொடுத்தா பண்ணலாம் கஸ்டமர்ஸ் வந்தாலும் ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா டெஃபினட்டாக பண்ணித்தரேங்க உங்களோட நேம் வச்சு சொன்னாங்கன்னா
ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து 5 to 10% ஃப்ரம் ஆக்சுவல் காஸ்ட் டெஃபினட்டா பண்ணி தரேன். இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வந்துங்களா அண்ணா வந்து Facebook Instagram எல்லாத்துலயுமே இருக்காங்க. கீழ லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு என்ன பிரைஸ் அப்படினு சொல்லிட்டு டீலர் தெரிஞ்சுக்கணும். அண்ணனோட நம்பரும் நான் கீழ கொடுக்கறேன். கால் பண்ணி என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்பறேன். இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணி எடுத்து போட்டு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். பை.